சார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. சரி, ஓகே, நீ போ, நான் வரேன். எனக்கு ஃபோன் வந்திருக்குமா, கொஞ்சம் கிளாஸ் பார்த்துக்கோ, நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். மேடம், பேப்பர். எஸ்கியூஸ் மீ, பேப்பர். ஒரு நிமிஷம் அண்ணா, பாத்தண்ண, பேனா ஒண்ணு அஞ்சு ரூபா சார். ஓ, அஞ்சு ரூபாவா? சரி, ஒரு 30 பேனா கொடுங்க சார். இருந்தாங்க சார், சரியா இருக்கேன்னு பாத்துக்கோங்க. இந்தாங்க பணத்தை பாத்து போங்க. மச்சி, ஹாய் மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஆமாண்டா. என்ன மச்சான், சட்டையில் காக்கை எச்சம் பண்ணியிருக்கு, அசிங்கமாக இருக்குடா. நான் பார்க்கலையே மச்சி. சரி வா, ஹாஸ்டலில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி வா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தேர்ட் இயரோட ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் தரலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். Thank you. Machi. Thank you. Indala. Thank you. Hello. Thanks, my player. Thank you. Thank you. Indala. Thank you. Thank you. Hi, da. Thank you. Excuse me. Third year BSc Maths, idana? Amanga. Thanks. Hi. Thank you. Oh. Welcome to third year first day. Mm. This is my small gift. Thanks. Hi. Thank you. Thank you so much, guys. Have a nice day. என்ன மச்சான், கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறே? என்னடா பரட்ட தலைய வந்துறோம். ஏய் மச்சான், சார்ரா. ஹலோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எவரிபடி. சிட் டவுன் ப்ளீஸ். Thank you, sir. Today is the first class in third year, isn't it? First year, second year மாதிரி அரட்டடிக்காம ஒழுங்கா படிச்சோம்னா பாஸ் பண்ணிரலாம். தேர்ட் இயரில் எல்லா மேஜர் பேப்பர்ஸ் ஒழுங்காக படித்தோன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ரைட். நியூ அட்மிஷன் ஆமா? எஸ் சார். என்ன பேர்? இந்துமதி. எங்கேருந்து வர, எந்த ஊர்? சென்னையில இருந்து வரேன் சார். அப்பாக்கு இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால இந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்கமா? 85% சார். வெரி குட். தேங்க்யூ சார். சிட் டவுன் ப்ளீஸ். லெட் அஸ் கோ டு சப்ஜெக்ட். I'm going to take a partial differential. Okay? Acha, first year lende nama kudave varara. College vittu veliya pombodhu nama kudave vandrara. Varu. Hey, innum 6 varsham kalichu dhaan veliya varuven. Summa thona thona pesikitte. Paadathu kavuninga. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல.
இந்த ப்ரொஃபசர் ஆச்சும் டியூஷன் எடுக்கறாங்களா? சண்முகவேல் சார் தான் டியூஷன் எடுக்கறாரு. மார்னிங்ல கேர்ள்ஸுக்கும் ஈவினிங்ல பாய்ஸுக்கும் எடுக்கறாரு. நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து அங்க தான் போயிட்டு இருக்கேன். ஓ ஓகே ஸ்டூடண்ட்ஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட், நோட் இட் டவுன். ஓகே, சி யூ அகைன். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி மா இருந்துச்சு? நைஸ் பா, வெரி குட் ரா. எடுங்க இந்தாங்க காபி. அம்மா எனக்கு ஒரு காபி. 2 மினிட்ஸ் மா. சரி, இந்த காலேஜுக்கும் அந்த காலேஜுக்கும் என்ன டிஃபரண்ட் மா? இது காலேஜ் இல்ல பா, ஸ்கூல். டவுன் காலேஜ்னா அப்படி தான் இருக்கும். மத்த காலேஜ் மாதிரி கட் அடிச்சிட்டு படிக்காம ஊர் சுத்துறவே எல்லாம் இங்க நடக்காது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, தமிழ்நாட்டிலேயே நல்ல மதிப்பெண் எடுக்கிற காலேஜ்ல இதுவும் ஒண்ணுமா? ஓ, முதல் நாள் கிளாஸே ஒண்ணும் புரியலப்பா, நான் டியூஷன் போலாம்னு இருக்கேன். சரிம்மா, யார் எடுக்கிறது? இந்தாமா, எங்க ப்ரொஃபசரே தான்ப்பா எடுக்கிறாரு. டியூஷன் சென்டர் எங்கம்மா இருக்கு? அவர் வீட்லயே தான், காலேஜ் பக்கத்துலயே இருக்கு. ஓ, அடடா, சும்மா பலவலன்னு பேசாம முதல்ல காபி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், வேலைய பாரு. உங்க பொண்ணை பத்தி சொல்லிட்டா வந்துருவீங்களே. ஏ மச்சி, என்னடா என்னடா, காலேஜ் தொடங்கி 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷமும் ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணலாம் இப்போ? ஒரு பொண்ணுங்க கூட பார்க்க மாட்டேங்குது, லவ் பண்ண மாட்டேங்குது, என்னடா காலேஜ் இது? காலேஜ் வர பிடிக்கலடா. ஹலோ, நீ கொஞ்சம் மூறியா? கரெக்ட் மச்சான், லவ் பண்ணா படிப்பு வீணா போயிடும். சைட் அடிச்சுமா என்ஜாய் பண்ணுமா அப்படியே எஸ்கேப் பண்ணமான்னு இருக்கணும். அதை விட்டு லவ் கிவ்னு பேசிட்டு அசிங்கமாடா உனக்கு. இப்ப மட்டும் என்னவா, எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆவன், ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு அரியர், செகண்ட் இயர்ல ஒரு அரியர். மச்சான், காலேஜ்ல வந்தா லவ் பண்ண கூடாதா? மச்சான், லவ் பண்ணிருந்தா எல்லா பேப்பர்லயும் அரியர் வச்சிருப்போம். சரி, அதுக்குதான் பெரியவங்க அப்பவே சொன்னாங்க, என்னன்னு, லவ் பண்ணாதீங்க, இந்த பொண்ணுங்களை நம்பி வீணா போவாதீங்கன்னு. காலேஜ் காதல் எதுக்கு சொல்லுங்கடா, காதல் வந்தா புதுக்கி தள்ளுங்கடா. காலம் கண் போன்றது என்றும் மறந்து விடாதே, கடமை பொன் போன்றது அதையும் தவற விடாதே. படிக்கும் நேரத்துல படியப்பா, படிப்பில முதலிடம் பிடியப்பா, இளமையின் கல்வி கற்றிடுப்பா, இந்த வாய்ப்பும் வராதுப்பா. காலேஜ் காதல் எதுக்கு சொல்லுங்கடா, காதல் வந்தா புதுக்கி தள்ளுங்கடா. பார்க்க பூ போலத்தான் தெரிவாங்கடா, சில நேரம் தேவதையாக வருவாங்கடா. ஐசா மனசுல நுழைவாங்கடா, கடைசில விட்டுத்தான் போயிடுவாங்கடா. அவளோட நினப்பு படிப்பா கெடுக்கும், இப்ப சொல்றது கசப்பா இருக்கும். அவளோட நினப்பு படிப்பா கெடுக்கும், இப்ப சொல்றது கசப்பா இருக்கும். காலேஜில் காதல் எதுக்கு சொல்லுங்கடா, காதல் வந்தா ஒதுக்கி தள்ளுங்கடா. காலம் கண் போன்றது என்றும் மறந்து விடாதே, கடமை பொன் போன்றது அதையும் தவற விடாதே. படிக்கும் நேரத்தில் படியப்பா, படிப்பில முதலிடம் பிடியப்பா, இளமையில் கல்வி கற்றுடுப்பா, இந்த வாய்ப்பும் வராதுப்பா. அப்பா
அம்மா கனவு கடல் போல இருக்குமடா, அம்மா கனவு மெடல் மேல பார்க்குமடா. நண்பன் கனவு காதலில இந்த காதல் காதல் போல, காதல் வந்து கண்ணை மறைக்கும் காலம் வீணாகி வாழ்வை அழிக்கும். காதல் வந்து கண்ணை மறைக்கும் காலம் வீணாகி வாழ்வை அழிக்கும். காலேஜ் காதல் எதுக்கு சொல்லுங்கடா, காதல் வந்தா ஒதுக்கி தள்ளுங்கடா. ஆ சரி மச்சான், வந்துடுறேன் சாயங்காலம் வரேன். ஆ ஏய் என்ன பேட்டரி எங்கடா வாங்கின இந்த விக்கு? நீ தானே மச்சான் கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணி விட்டீங்க. எப்படி ஒட்டு வச்சாலும் அப்படியே தான் இருக்காது. அதுக்கு நான் ஒன்றும் மச்சான் எங்கே போடுறேன். ஹே கேர்ள்ஸ், யாரா இவன்? நீ கருப்பு கண்ணாடி போட்டு எங்க பாக்குற தெரிய மாட்டேங்குது, ஒழுங்கா கழட்டு. ஓகே பாய்ஸ். ஃபர்ஸ்ட் இயராடா? எல்லாம் ஒரே இயர் தான் பாய். ஏய் ப்ளஸ் டூல பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு கத்துட்டு வந்தியாடா? இதெல்லாம் நமக்கு யார் பாஸ் கத்து கொடுக்குறா? இதெல்லாம் அவனே பாஸ். ஒருவேளை சரிங்களா சொல்லுங்க பாய்ஸ். பொண்ணுங்களை கரெக்ட் பண்றதுக்கு டெய்லி 1 ஹவர் கிளாஸ் எடுக்கறீங்களா பாய்ஸ்? இப்பலாம் ஐயா ரொம்ப பிஸி, இப்ப எந்த கிளாஸ் எடுக்கிற மாதிரி இல்ல. உள்ளுக்குள்ள வாங்க, ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கலாம். பாய், see you. டேய் கூப்பிடு அவனை, டேய் கூப்பிடு. போயிட்டே இருக்கான், வந்தா கப்பு ஆன்சர் கொடுத்தா போயிட்டே இருக்கான். யாரா இவன்? ஹே கேஸ், ஹே பாய்ஸ். ஹீரோ இது தேடிருமா? நான் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுக்க வந்திருக்கிற புதுசா வந்திருக்கிற ப்ரொஃபசர். அப்புறம் இன்னொன்னு, என் பேர் தான் கனகராஜ். நேற்று ஈவினிங் தான் ஜாயின் பண்ணேன். இவனே உடஞ்சு போன காம்ப்ளெக்ஸ் கருவி மாதிரி இருக்கிறான். இவன் காம்ப்ளெக்ஸ் ப்ரொஃபசர். நான் உங்ககிட்ட, ஏய் நீங்க பேசுறது எனக்கு நல்லா கேக்குதுப்பா, அதனாலதான் நான் ப்ரொஃபசரா இருக்கேன், நீ ஸ்டூடெண்டா இருக்க. அந்த பயம், ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன், 1 ஹவர் உங்களுக்கு தனியா வெளியெடுப்பேன். இப்ப உங்களை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒவ்வொருத்தரும் நீங்களே சொல்லுங்க. அப்போ நீ சொல்லு. எங்க வீட்டுல மொத்தம் 5 பேர் சார். எங்க அக்காங்க 2 பேர், நான், எங்க அப்பா அம்மா 3 பேர். அவ்வளவுதான் சார். ஓகே, எல்லாத்தையும் ரேசர் கடையில் கூப்பிட்டு போய் அரிசி வாங்க சொல்லு. டேய் உன்னை பத்தி சொல்றா சார், நான் இந்த காலேஜ்ல 3 வருஷமா படிக்கிறேன் சார். பக்கத்து கிளாஸ்ல ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓஹோ, நான் வேற ஒரு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆ சரி சார். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? சார் உங்க பையனுக்கு அட்மிஷன் வேணும்னா பிரின்சிபல் ரூம்ல போய் பாருங்க. இது கிளாஸ் ரூம், இங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஹலோ, நான் இந்த கிளாஸ் ஸ்டூடண்ட் தாங்க. கிளாஸ் ஸ்டூடண்டா? எத்தனை வருஷமா? இந்த காலேஜ் கட்டுறதுக்கு அடித்தளம் போட்டதுல இருந்து. கிழிஞ்சது. உன் பேர் என்ன? என் பேர் எல்லாத்துக்குமே தெரியுமே, சொல்லலையா? என்ன அத்துல கிழமை அழகு தெரியுது, வாயத்தோட சொல்ல. என் பேர் அம்மாவாசை. இன்னைக்கு வெடிஞ்ச மாதிரி தான், டிக்கி கொண்டு போய் சீட்ல வை. டிக்கி இல்லாதவன்லாம் டிக்கியை பத்தி பேசலாம். இல்ல பொரோட்டா மாசமா இருக்கிறானே. டேய் இப்படியா? அம்மாவாசை 6 மாசம். ஹே ஸ்டூடண்ட், இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்க போறேன். யார் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன்னு பார்ப்போம். இன்டெக்ரல், காட் ஆக்சன், டி ஆக்சன், வாட் டெல்லு என்ன கேள்ஸ் பாய்ஸ்? நான் கேட்டது யாருமே பதில் தெரியாதா சார்? இப்படி நீங்கள் மொட்டையை கட்ட எப்படி சார்? ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க சார். குருந்தாடி, நான் என்ன அமிர்தா பாசா குரோர் பதி ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறேன், உனக்கு குழு கொடுக்குறக்கு உட்காரு. இது தெரியாதாப்பா சார்? தொண்டில இன்னைக்கு வெளியே வர மாட்டேங்க. என்னது ஆன்சர்? முழிக்கோ, வெளியில் விழுந்து வழிபட்டு விழுதுறாரு. உட்கார். என்ன வருங்கால தூணுகளே, நான் கேட்ட கேளுக்கு பேத பேத முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தருக்குமே ஆன்சர் தெரியாதா? சோ சொல்லு. லாக் சைன் எக்ஸ் பிளஸ் சி சார். வெரி குட். ஓகே ஓகே, பெல் எடுத்து நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே பாய். வர சார். சார் என்ன அது வந்து
ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லையா? அப்ப ஓகே சார். அப்படி இல்ல சார். அப்ப என்ன சொல்லு? அது வந்து சார். என்ன வந்தது? வந்தா போ சார், போயிட்டு சார். அப்புறம் என்ன சொல்லு சார்? எங்கனால ஒண்ணு இல்லப்பா. ஐயோ ஏன் சார் அவசரப்படுறீங்க? ஏதோ சொல்ல வரான்ல. சொல்லு என்ன சார். காலையில ரொம்ப களைச்சிட்டோம் உங்கள, அதுக்கு சாரி கேட்கலான்னு. நீங்க வேற என்னையெல்லாம் மத்தவங்க கண்டபடி ஏசுவாங்க. நீங்க வந்து சும்மா என்ன கலாச்சாரம் விட்டீங்க. அது ஒண்ணு இல்லப்பா, உள்ளுக்குள்ளதான் பிறப்போம் சார். வெளிய உங்களோட ஃப்ரெண்டு. ஓகே போலாமா? கேரி ஆன், வாங்கடா போலாம் கிளாஸுக்கு. உங்ககிட்ட இருந்து எல்லாம் கத்துக்கணும்டா. உட்காரு. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். சிட் டவுன். என் சப்ஜெக்ட்ல மட்டும் இல்ல, வேற எந்த சப்ஜெக்ட்ல எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. ஓகே? ஏன்னா இது ஃபைனல் இயர். ஸோ முடிச்சுட்டு போகும்போது எல்லாரும் எந்த ஒரு அரியர் இல்லாமல் முடிச்சுட்டு போகணும். ஓகே? எஸ் சார். ஓகே, சப்ஜெக்ட் போகலாம். இந்த சார் தான் டியூஷன் எடுக்கிறவர், சூப்பராக எடுப்பார். ஓகேவா? ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை காப்பி பண்ணிங்க. டவுட் ஏதாவது இருந்தால் நம்ம மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே, பாய். தேங்க்யூ சார். ஏய் வாடி பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுமா சார். இந்துவும் உங்கள் டியூஷனுக்கு வரலான்னு இருக்கா? அப்படியா? நாளைக்கு காலையில் ஒரு 8:30 வந்துருங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். அப்புறம் மார்னிங் நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே? பாத்து. இந்த காலேஜ்லயும் இப்படி பண்ணுவாங்களா? எப்பயாவது ஒரு டைம் பண்ணுவாங்க. ஏதோ நல்ல காலேஜ்னு நினைச்சேன். ஏய், இந்த ஒரு விஷயத்தை வச்சு எங்க காலேஜ் தப்பா இட போட்றாத. சரி, ஓகே, வா போலாம். கொஞ்சம் சொல்லி தரீங்களா?
இந்த ஃபார்முலா போடாம போனா எப்படி கணக்கு வரும்? சாரி, இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணவே மறந்துட்டேன். இங்க பாரு. அப்புறம் sin y / 2 பாத்தியா மச்சான்? விடு மச்சான், அவனுக்கு படிப்பு இருக்கு, பர்சனாலிட்டியும் இருக்கு. கலக்கட்டும், எப்படி பார்த்தாலும் நம்ம பையன்தான், பாத்துக்கலாம். அனி, டிஃபன் ரெடியா? இதோ கொண்டு வரேன். ஆ, சீக்கிரம் எடுத்து வாங்க, ஒரே பசிக்குது. அண்ணே, சாப்பிட்டாச்சா? ஆ, சாப்பிட்டேன் பா. போதும் அண்ணி, இன்னும் போதும் போதும், ஃபுல் டயட். என்ன என்ன ஸ்பெஷல்? நீ பாரு, அண்ணி சாம்பார் சூப்பர். போதும் அண்ணி, தேங்க்யூ. டாடி, நான் ரெடி, கிளம்பலாமா? பாப்பா, கிளம்பலாம். அண்ணே, நானும் வரேன். அண்ணி, இதோ வரேன். அண்ணி, நான் காலேஜ் கிளம்புறேன். வாங்கண்ணே. டேய், என்னங்கடா எல்லாம் சோகமா இருக்கீங்க? மச்சி, பஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. என்னடா ஆச்சு? பிகாம்ல மேக்கப் சுந்தர் இருக்கால? ஆமா, சொல்லு. டேய், அவன் நம்ம கௌதம கண்ணத்துல அரைஞ்சிட்டாடா. டேய், நீங்களா என்னடா பண்ணிட்டு சைட் அடிச்சுட்டு இருந்தீங்களா? எப்படி மச்சான் கரெக்டா சொல்றேன்? சே, நீங்களா ஃப்ரெண்ட்ஸாடா? என்னடா ஆச்சு? அது வந்து பஸ் டிரைவர் திடீர்னு பிரேக் போட்டதுனால மச்சான் அந்த பொண்ணு மேலே தெரியாமல் இருந்துட்டான். உடனே அந்த பொண்ணை அவனை அடிச்சிருச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க, அசிங்கமாயிடுச்சு. சரி வாங்கடா, பார்த்துக்கலாமா? டேய், வாடா. சரிண்ணே, நான் புறப்புறேன். ஏன், பைக் எடுத்துகிட்டு போகல? இல்லைண்ணே, பைக் ரிப்பேராக இருக்குது, மெக்கானிக் வர சொல்லியிருக்கேன். இந்த பைக் வேணா எடுத்துகிட்டு போகலாம்ல? இல்லைண்ணே, வேணாண்ணே, பஸ்ஸில் போயிடுவேண்ணே. சரிப்பா. ஆ, நீ புறப்புறேன். நீ ஹேமச்சா, இந்த ஷர்ட் உங்களுக்கு டபுள் பர்பஸ் இல்லை? ஆனால் உள்ள க்ரீனு, வெளியே பிளாக்கு. டிக்கெட், டிக்கெட், டிக்கெட். நான் சொல்றப்பலாம் நீ பிரேக் பண்ணும், இல்லனா பஸ்ல ஒரு கண்ணாடி இருக்காது. சரிங்க தம்பி, பிரேக் போட சொல்றா. யோ, பிரேக் போடியா? டிக்கெட், டிக்கெட செக் பண்ணிரலாமா? எங்க டிக்கெட் போடுங்க பாப்போம். டிக்கெட், டிக்கெட். சாப் சா, நல்லா தான போயிட்டு இருக்கு. ஆ, இப்போ ஒன்ஸ் மோர் பிரேக் போடணும். இப்படி வாமா, வா. ஆமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? நானும் பார்க்க இது மூணாவது வாட்டி வந்து இடிக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆசை இருந்துச்சு வச்சுக்கே, உங்க அப்பாட்ட சொல்லி எனக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லு. அதை விட்டுட்டு வரவன் போறவன்லாம் பஸ்ல இடிச்சுக்கிட்டே இருக்கிறது அசிங்கமா இல்ல உனக்கு? தெரியாம இடிச்சிருச்சு, விடேன்ப்பா. என்னமா தெரியாம இடிச்சிருச்சு? இதே நாங்க இடிச்சிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களா? காலேஜ் போற பொண்ணு மாதிரியா இருக்கு இது? ஸ்டாப் இட். பார்த்து போமா, படிக்கட்டுக்கு வலிக்க போகுது. சொப்பன சுந்தரி இறங்கி போச்சுடோ. மணல் லோடெல்லாம் வந்துச்சா? வந்துச்சுண்ணே. எவ்வளோ வந்துச்சு? ரெண்டுண்ணே. நாலு லோடில் வர சொல்லியிருந்தேன். டிராஃபிக் ஜாம்ண்ணே, அதனால கொஞ்சம் லேட்டாக வருதுண்ணே. ஏமா, காலேஜுக்கு போகலையா? போகலப்பா. ஏமா? பஸ்ஸில் ஒருத்தர் என்னை இன்சல்ட் பண்ணிட்டான்ப்பா. உண்மையவா? யார்? சரவணோட தம்பிண்ணே அவன், எனக்கு தெரியும். அவனை அண்ணன் என் தொழிலில் போட்டி போடுறான், தம்பி என் பொண்ணுகிட்ட விளையாடுறானா? பாத்துக்கிறேன். அவன் ரெகுலரா இங்க தான் வருவான். இங்க வச்சு அவனை எப்படியாச்சும் தூக்கிடுங்க. தூக்கிடுறேன். Thank you.
மீட்டிங் போறேன். இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு போக முடியாது. வாங்க போலாம். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க போலாம். சும்மா வரும்போது சின்ன என்ன சின்ன சொல்லுப்பா, நான் கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டே இருக்க. அனி ஆமா ஆமா சரி, நான் அப்புறம் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம வந்து உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? டேய் கையில என்ன கட்டு? அதேதாங்க நானும் கேக்குறேன், கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். டேய் என்னாச்சு சொல்றான்? ஒண்ணு இல்ல சும்மா, அது ஒண்ணு இல்ல. டேய் யாரா அடிச்சிட்டாங்களா சொல்றான்? என்னாச்சு? அண்ணா என் ஃப்ரெண்ட ஒரு பொண்ணு இன்சல்ட் பண்ணிட்டானே, அதுக்கு பதிலுக்கு நானும் இன்சல்ட் பண்ணிட்டேன். அதுக்கு போய் அவங்க அப்பாட்ட சொல்லி அவங்க அப்பாவோட ஆளுங்க வழியை மறைச்சி ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிட்டாங்கண்ணே. மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணே, நான் பார்த்துக்கிட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே. இப்போ யார் அவன்? அது ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ சால்வ் ஆயிடுச்சுண்ணே, சால்வ் பண்ணிட்டேன். கேட்குறேன்ல சொல்லு, யார் அவன்? கான்ட்ராக்டர் வேலை ஆயுதம். என்னடா மணல்லாம் அப்படியே கிடக்குது, வேலையாளர்கள்லாம் வரலையா? வந்துருவாங்க. என்ன நடக்குதுங்க? இப்போ வந்துருவாங்கண்ணே, வேலையெல்லாம் போயிட்டு தானே இருக்கு. பார்த்தா அப்படிலாம் தெரியலையடா. ஹலோ. யோ, பெரிய மனுஷன் பண்ணுற வேலையா அது? சில்லறத்தனமா இல்லை? படிக்கிற பையனை போய் ஆள் வச்சு அடிக்கிற? யோ, உன் தம்பி செஞ்சது சரியா? ஒரு வயசு பொண்ணை அத்தனை பேர் மத்தியில் வச்சு அசிங்கப்படுத்திருக்கான். என்ன பார்த்துக்கிட்டு இருக்க சொல்றியா? அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா நீ என்கிட்ட வந்து சொல்லியிருந்த? அதை விட்டுவிட்டு இப்படி நீ கீழ்த்தரமா நடந்திருக்க? இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்க, அப்புறம் நானும் உன்ன மாதிரி லோக்கலா இறங்க வேண்டியிருக்கோம். சரி பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையாடா? காலேஜுக்கு போனோமா வந்தமான இல்லாம? சரி விடுங்க, இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க. இதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க. அவ சிட்டில வளர்ந்த பொண்ணு, இதெல்லாம் அவளுக்கு சாதாரண விஷயம்டா. நேத்து மார்க்கெட்ல அத்தனை பேர் முன்னாடி உன் கைய பிடிச்சு காப்பாத்தினாலே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் கைய பிடிச்சு காப்பாத்துவன்னு அர்த்தம் வச்சு. சரிடா, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? நீ இந்து லவ் பண்றியா இல்லையா? இல்ல மச்சான், சும்மா கதை விடாதடா. நீ லவ் பண்றியா இல்லையாடா? சோப்பா, இப்ப உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நான் இந்து லவ் பண்ணும். சரி, உங்களுக்காக வேணா நான் லவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வேணா, உனக்காக சொல்லு. இந்த லவ் பண்ணியா இல்லையா? இல்ல, லாஸ்ட் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுறா, உங்ககிட்ட மட்டும் தான் டவுட் கேக்குறா. மச்சான், அவன் எங்ககிட்ட சாதாரணமா தான் பழகுறான், ஆனா அவன் உங்ககிட்ட டீப்பா பேசுறது என்ன, பழகுறது என்ன? டேய், இந்து சிட்டில வளர்ந்த பொண்ணு, அவ எல்லார்கிட்டயும் சகஜமா தான் பேசிட்டு இருக்கா? அதை போய் நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு அவ்வளவு அது இதுன்னு பண்றான்னு நினைச்சுக்கிட்டு என்ன நீங்க உசுப்பு எது விட்டுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல மச்சான், அவன் சொல்றதா சரின்னு படுது, சில நேரத்துல அவன் சொல்றதெல்லாம் பழிக்குதுடா. டேய், இந்து என்கிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, அவன் என்கிட்ட பேசுறத கட் பண்ணு நினைக்கிறீங்க, அவ்வளவுதான்டா உங்களுக்காக அவளை கட் பண்ணிடுறேன்டா. மச்சான், உன் பாக்கெட்ட பாரு, இந்து தெரியுறா? டேய், என்ன கிண்டல, உன் ஹார்ட்வேர் கிட்ட தான் மச்சான் சொல்றான். எதுக்குடா இந்த டவுட்டு? இந்து தனியா போறா, அவகிட்ட உன் லவ் போய் சொல்லு. ஆமா மச்சி. டேய், என்ன ஒரு வழி பண்ணாம விட மாட்டீங்களாடா? சும்மா இருங்களேடா. போ மச்சான், எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிடா, இருங்கடா இருங்கடா. நானா போல, ஏதோ நீங்க சொல்றீங்களேன்னு போறேன். இந்து, ஹாய் இந்து. ஹாய், கை எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஓகே.
இந்து, உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, அப்ப நான் வரேன். இந்து, என்ன? அது வந்து அதான் வந்துட்டேன். அப்புறம் என்ன? ஆ, சொல்றேன். அது வந்து இந்து, ஐ லவ் யூ. இந்து, சாரி. மச்சா, கை குறா. என்ன மச்சான், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்குண்டா. அப்ப ட்ரீட்டு தான். அதெல்லாம் என்ன மச்சான் டவுட்டு? மச்சான், எனக்கு ஒரு பீர் மட்டும் போதுண்டா. சும்மா இருங்கண்ணா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்ன சொல்றடா, இத்தனை நாள் பார்த்து பேசிட்டு சிரிச்சுக்கிட்டாது இருந்தா, இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் பண்ணிட்டீங்க. என்னடா சொல்ற? ஒன்றுமே சொல்லலை, எதுக்குமே பதில் சொல்லாமல் போயிட்டேன். அப்புறம் ஏன்டா, என்னடாச்சு? என்னத்தை சொல்றது, இதுக்கு மேலே அவன் முகத்தில் எப்படி முழிப்பேன்னு கூட எனக்கு தெரியல. சரி, வாங்க போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இது க்வெஸ்சன், அடிக்கடி வர்ற க்வெஸ்சன், ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. கார்த்தி, எழுதலையா? மேடம், பென் யாராவது பேனா கொடுங்க. கார்த்தி, கொடுத்து பேனாவை திருப்பி தராளே.
சிடலாம், உறங்காமல் தினமும் விழித்திடலாம், பனி போர் மேலே ஆடிடலாம், பசுமையை தேடி ஓடிடலாம். என் மீது மோதிடவா, புதிதாக முத்தங்களை தந்திடவா, பல நாள் தவித்தேன், காதலை அடைந்தேன், உலகையே மறந்தேன், உயிரினை கலந்தேன், உணவினை மறந்தேன், உறக்கத்தை துறந்தேன். நீ வரல இப்போ மச்சான், பின்னாடி ஓகே. பயத்தினாலதான் வர மாட்டீங்க, மனசுக்குள்ள ஆசை இருக்கு. சும்மா சும்மா கதை விடாத. என்ன பண்ற? இன்னைக்கு ரெண்டு பேரும் சினிமாக்கு போறோம், ஓகே? வா. அதான் யாரும் இல்லையே, பாப்போம். இந்து, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? நான் உன்கிட்ட லவ் சொல்லும்பொழுது நீ அமைதியா இருந்தே ஏன்? ஒருவேளை என்னை காக்க வைக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம். நீ அப்பவே லவ் சொல்லுவேன்னு நினைச்சேன். ஓ, நீ லேட்டா வந்து சொன்னா நான் உடனே பதில் சொல்லணுமா? ஐயோ, நாம தான் லேட்டோ. அப்பவே பசங்க சொன்னானுங்க, நான் தான் என்ன யோசிக்கிறேன். ஒன்றும் இல்லை, என்னை நினைச்சு பார்த்து ரொம்ப கேவலமா லவ்ல இவ்வளோ டியூப் லைட்டா இருக்க, படிப்புல மட்டும் எப்படி? இந்து, எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரே ஒரு தடவை புக்கை புரட்டி பார்த்தா போதுமா, அவ்வளோதான், அப்படியே பிக்கப் பண்ணிட மாட்டேன். ஓகே, போலாமா? நல்லா பிடிச்சிக்கோ. பல நாள்
சுவாசம் உண்ட மோனா கணக்கலா நிதானா கண்டாடும் கண்கள் தானா. நம்ம ஃபர்ஸ்ட் டேட் டேட்டிங்கோட ரூல்ஸே, ஃபர்ஸ்ட் டைம் பாய் ஃப்ரெண்ட் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தே ஆகணும், அதான் பயமாக இருக்கு. ஏ சிச்சி, நீ ஏற்கனவே பார்ட்டி அது இதுன்னு நிறையா செலவு பண்ணிட்ட, எனக்கு எதுவும் வேணாம், பயப்படாத. ஆ அது இல்லை, நீ பாட்டுக்கு திடீர்னு கிஸ் வேணும்னு கேட்டுட்டேன்னா என்னால இதுக்கு தான் நான் சொன்னேன் படுத்துக்கலாம் வர மாட்டேன். சரி விடுப்பா, ஏதோ எமோஷன் சீனு, தெரியாம கை பட்டுச்சு, அதுக்கு போய் ஒரு பயசாண்டுக்கு கை வைக்க கூட உரிமை இல்லை. என் பேர் ஜெகதீஷ், இந்தியன் ஆர்மி. ஆனால் நான் அது மட்டும் இல்லை, டிஐஏ டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட், ராணுவத்தில் சீக்ரெட் ஏஜென்ட். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டுமா? வேண்டாம். ஓ ஏன்பா, வேற ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம். ஐயோ என்ன என்ன, எங்க அப்பா மாம்ஸ் எங்க எங்க மாம்ஸ்? சும்மா இரு, ஃபோர்த் ரோல ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காரே அவர்தான். ஐ வசதியா போச்சு, நான் வேணா போய் நம்ம லவ் சொல்லிட்டு வந்துட்டுமா? சொல்லுவேன் சொல்லுவேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஏட குடும்பமா பண்ணுவேன்னு தான் நான் வரமாட்டேன்னு சொன்ன. இப்ப எப்படி கலெக்ட் வரேன் பார். கார்த்தி கார்த்தி வேணாம் சொன்ன கேளு ப்ளீஸ். கார்த்தி கார்த்தி, ஐயோ ஐயோ, இதுக்குதான் முன்னாடியே சொன்னேன் வேண்டான்னு. எங்க அப்பாவை பின்னாடி பார்த்ததுக்கே பயந்துட்டேன், முன்னாடி பார்த்துக்கிட்டா என்ன ஆயிருப்பேன். ஏன் முன்னாடி அவ்வளவு பயங்கரமா இருப்பாரு? நீ வேறப்பா, உங்க அப்பா பக்கத்துல எங்க அண்ணன் உட்கார்ந்திருக்கான். அண்ணனா? நீ ஏன் இப்படி பயந்தா? அப்ப நான் எப்படி? சாரி 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 சாரி. போ. ஆமா இவங்க ரெண்டு பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். பெஸ்ட் 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 பெஸ்ட். ஏன் சொல்ல மாட்டே? படம் போட்டாங்க, நைஸா எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே வா. வா நெஞ்சு தொட்டு பாரு, எவ்வளவு பட படம் நடிக்கும் தலு. நானும் அடிக்கடி அப்படி ஜாயின் பண்ணிப்பேன். என்ன எங்க இருக்க?
சாரி சுலு, வர வேண்டிய வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் ஆட்டோல வந்தேன். வா போலாம் வா போலாம் வா. May I come in, sir? Yes. Sorry, sir. Bus late ஆயிடுச்சு. It's okay. Sit down. ஓகே, காப்பி பண்ணிக்கங்க. எழுதி முடிச்சவங்க கிளம்பலாம். இந்து, ஒரு நிமிஷம் கொஞ்சம் உட்காரு. ஒண்ணும் இல்ல, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ சிட்டியில படிச்ச பொண்ணு, உனக்கு எல்லாம் தெரியும். அங்க பசங்க கிட்ட பேசினா யாரும் வந்து தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. பட் இங்க அப்படி கிடையாது, பேசினா வேற மாதிரி நினைப்பாங்க. நீ புத்திசாலி பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். உனக்கு எதுவும் சொல்ல தேவையில்ல, கொஞ்சம் பாத்துக்கோ. பாய். டைபாய்ட் வந்த நாக்கு பூச்சி மாதிரி ஒரு. சார், அட்டண்டன்ஸ் தலைகீழ பிடிச்சிருக்கீங்க. நாங்க எல்லாம் எல்லாம் தலைகீழ கரைச்சி குடிச்சுவீங்க. One for one. Yes, sir. Sit down. One for two. Yes, sir. உக்கார்மா. One for three. I love you, sir. எனக்கு கிண்டலா என்ன சார்? One for three-னா I love you தானே சார் அர்த்தம்? இது வரைக்கும் எந்த பொண்ணும் உங்களுக்கு சொன்னது இல்லையா? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க, படிப்புல மட்டும் விட்டுரு. இதை லவ் பண்ணியா? அதை லவ் பண்ற? உட்காரு, வண்டே இப்பாரு பஞ்சு முட்டா மாதிரி. காப்பி பண்ணிட்டவங்களா கிளம்பலாம். என்னடா புரிஞ்சுதா சார்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். ஏண்டா காலேஜ்ல நடத்தினாலும் கவனிக்கிறது இல்ல, டியூஷன் வச்சு நடத்தினாலும் கவனிக்கிறது இல்ல, லைஃப்ல நீல என்னடா பண்ண போற சார்? எப்படியாவது பாஸ் பண்ண வழி பண்ணுங்க சார். ஃபெயில் ஆயிட்டா வீட்ல சேர்க்க மாட்டாங்க சார். ஆமா சார். நீ பாஸ் பண்றதுக்கு நான் வழி பண்றேன், அப்படின்னா நான் சொல்றதை மட்டும் நீ செய்யணும், சரியா? என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். ஓகேவா? சரிங்க சார். எஸ் சார். சரி ஓகே, கிளம்புங்க. என்ன சொல்ல இவ்வளவு லேட்டு? சார் கிட்ட வரும்போது ஃப்ரெஷ்ஷா வர வேணாமா? அதான் லேட்டு. இப்பெல்லாம் வர வர ரொம்ப கிளாமர் ஆயிட்டு போறிய. கிளாமரா இல்லைன்னா நீங்கள கூப்பிடுவீங்களா சார்? சரி வா செல்லாம். என்ன சார், வழக்கத்துக்கு மாற அதிகமா பணம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. நீ உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற சொல்லுங்க. ஏய், மணி 8 பத்தாச்சு, இன்னும் காலேஜுக்கு கிளம்பலையா?
அம்மா இன்னைக்கு சாட்டர்டே காலேஜ் லீவு டியூஷன் 10 மணிக்கு தான். ஐயோ ஒரு நாளும் தெரிய மாட்டேங்குது, கிழமையும் தெரிய மாட்டேங்குது. நீ போய் குளியடி. சரி. உனக்கு கிழமையும் நாளுமே தெரிய மாட்டேங்குது, நீ போட்டு தர்றது டீயா காப்பியான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது சரி, உங்களுக்கு என்ன குறை சொல்லலைன்னா தூக்கம் வராதே. இந்த காஃபியை உறிஞ்சு புரிஞ்சு குடிக்கும் போது அது தெரியலையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சிட் டவுன். சார் எனக்கு இதில் டவுட் இருக்கு. சொல்லுமா. இந்து, கார்த்தி நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்ல பையன் இல்லம்மா. ஏன்னா லீவ் நாள் அவங்க ரூம்ல அடிக்கிற கூத்தும் அக்கப்போரும் கொஞ்ச நஞ்சம் இல்லை. இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, நீ நல்லா படிக்கிற பொண்ணு, இதனால உன் படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். சொன்னா புரிய நினைக்கிறேன், கொஞ்சம் பாத்துக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். ஓகே சப்ஜெக்ட் போலாம். சார் சொன்னது உண்மையா இருக்குமோ? கார்த்தி லீவ் நாள்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரூம்ல தான் இருப்பேன்னு சொன்னான். எதுக்கும் போய் பார்ப்போம். மச்ச கார்த்தி, லைட்டா ஒரு கட்டிங் போடுற, சரக்கு சூப்பரா இருக்கு. இந்த கரும்பு தான் நான் என்கிட்ட அடிச்சிருக்கேன், குடிங்க. மச்சி இத கொஞ்சம் புடிய. ஏன் அவசரமா வருதுரா? சரி அங்க வச்சுட்டு போ. இவனுங்க எல்லாம் பொறுக்கி பசங்க மச்சி, வச்சா குடிச்சிருவானுங்க. போயிட்டு வந்துடுறேன். கொடுத்து தோல. 10 நிமிஷத்துக்கு 10 வாட்டி உனக்கு போவாம்பல. நான்சென்ஸ். உருளைக்கிழங்கு எவ்வளவுமா? 24 ரூபாய்மா. கால் கிலோ போடுங்க. இதுவும் சேர்த்து போடுங்க. சரி. இனிமேலாவது பார்த்து நடந்துக்குமா நீ? ஏமா இங்க இருக்க மார்க்கெட் போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? மா மார்க்கெட்ல தேனை பார்த்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. உன் ஃப்ரெண்ட பார்த்தா நேரம் போறதே தெரியாது. சரி.
அப்படின்னா நம்ம காலேஜ் வாழ்க்கை திரும்ப நமக்கு கிடைக்காத வாழ்க்கை. ஒவ்வொரு மாணவனுக்கு இது ஒரு வசந்த காலம். என்னதான் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சத்தருகள்லாம் இருந்தாலும் இங்க இருந்துட்டு காலேஜ் முடிச்சு வெளியில போறப்போ நீங்க எல்லாரும் நல்ல நண்பர்களா தான் இங்க இருந்து போகணும். மொட்டைக்கும் வழுக்கைக்கும் கோயில நீயா போய் அடிச்சுக்கிட்டா அது மொட்டை, அத சாமியா பார்த்து புடிங்கிச்சுன்னா அது வழுக்க. பாய் 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 என்ஜாய். குட் மார்னிங் சார். சார் பேப்பர் சார். என்னப்பா இது? தெரியாது சார். எழுந்துரு, உள்ள வரும்போது செக் பண்ணி அனுப்புனீங்களா இல்லையா? செக் பண்ணி தான் சார் அனுப்பிச்சேன். என்னத்தை செக் பண்ணீங்களோ
சார் சார் நல்ல ஸ்டூடண்ட் சார் சார் ஆஃபீஸில் வச்சு பேசிக்கலாமா சார் சார் பாப்பா சார் அந்த மாதிரி ஆஃபீஸ் ரூமுக்கு வா சார் அங்கே பேசிக்கலாம் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரே ஒரு தடவை புக்கை புரட்டி பார்த்தா போதுமா அவ்வளோதான் அப்படியே பிக்கப் பண்ணிட மாட்டேன் இதுதான் ஒன் நைட்டில் படிக்கிற விஷயமோ இங்கே நில்லு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் இந்த பையன் விட்டு வச்சுருந்தான் இவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சார் ஆ சார் அவன் அந்த மாதிரி பையன் இல்லைங்க சார் இவன் விட்டு வச்சுருந்தா அதான் பிடிச்சிருக்கேன் சார் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா யூனிவர்சிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணட்டுமா சார் நான் இவங்கிட்ட இருந்து பிட்டை எடுத்திருக்கேன் சார் என் ரூட்டீன் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் நீங்கள் கையெழுத்து போடுங்க சார் தேங்க்யூ சார் பாப்பா ஒன்று டிபார் பண்ணியிருக்கேன் மூணு வருஷத்துக்கு எக்ஸாம் எழுத முடியாது சார் சரி நீ கிளம்பலாம் சார் இப்போ தான் சார் காலேஜை விட்டு வெளியில் வர்றேன் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பையனை மாட்டி விட்டுட்டேன் அவனை காலேஜிலேருந்து டிபார் பண்ணிட்டேன் சார் ஏய் உங்களுக்கு என்ன சார் துரோகம் பண்ணேன் என்ன சார் டிபார் பண்ணீங்க தம்பி என்ன ஒன்றும் பண்ணிடுறதப்பா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா என்னை இப்படி செய்ய சொல்வதே ப்ரொஃபஸர் சண்முகவேல் தான்ப்பா குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் எக்ஸாம்ல எப்படி பண்ணீங்க நல்லா பண்ணீங்க சார் நல்லா பண்ணீங்களா ரெண்டு புக்ஸ் வந்து டியூஷன்ல இருக்கு சார் ஓ அப்படியே இந்த சாவி நீ புக்ஸ் எடுத்துட்டு வெயிட் பண்ணு நான் பேப்பர் கொடுத்துட்டு வந்தேன் ஓகே சார் ஓகே சார் வா போலாம் இந்து கார்த்தி பாவோ காலேஜ்ல இருந்து டிபார் பண்ணிட்டாங்க ஹாய் ஹாய் பிட் அடிச்சா டிபார் பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க இருந்தாலும் பாவோண்டி அவனை பத்தி தயவு செஞ்சு பேசாத வா எங்க அப்பாவுக்கு சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு நாங்க அங்க போறோம் என்னடி சொல்ற அவர் நேத்தே வேலையில ஜாயின் பண்ணிட்டாரு வீடு கிடைக்காததுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்னடி இப்படி குண்டு தூக்கி போடுற சென்னை இங்க தானடி இருக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசலாம் சரிடி இந்து இந்த வருஷம் மட்டும் நான் டிகிரி முடிக்கல டெஃபினட்டா கல்யாணம் தாண்டி ரொம்ப பயமா இருக்குடி சும்மா பயப்படாத தேன்மொழி சார் எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு டேப்லெட் ஓணும் நினைச்சேன் மறந்துட்டேன் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வா ஓகே சார் அந்த குவெஸ்சன் பேப்பர் கொடுமா இந்த சம் போட்டியாமா ஆ அது போட்டேன் சார் அண்ணா இந்த சம் தான் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு பாதி தான் போட்டேன் ஆ இது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்குமே ஆ அவ்வளவுதான் எவ்வளவு மார்க் வரும் 95 வரும் சார் இந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க சார் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இதை பத்தி நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசலாம்னு இருக்கேன் சார் நான் உங்களை அந்த மாதிரி நினைச்சதே இல்ல ஆக்சுவலா உங்ககிட்ட நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லலாம்னு நினைச்சேன் பட் எக்ஸாம் முடியட்டும் அப்படின்றதால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன் சார் இவ்வளவு கல்யாணம் பண்ணதுக்காக என் வாழ்க்கையை கெடுத்துறீங்க ஸ்கோர் இப்போதான் சார் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போனாரு உங்களுக்கு என்ன சார் துரோகம் பண்ண உங்களை எவ்வளவு நம்பின ஏன் சார் இவ்வளவு சீப்பா நடத்திட்டீங்க சாரி கார்த்தி உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் கார்த்தி கார்த்திக் ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஒண்ணு இல்ல என்னடா திரும்ப எதுவும் பிரச்சனையா
எக்ஸாம் எழுதும்போது யாரோ என் டேபிளில் பிட்டு பேப்பர் வச்சுட்டாங்கண்ணே. அதை நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு நினச்சி என்னை டீபார் பண்ணிட்டாங்க. அதான் சர்ற எக்ஸாம் தானே, எழுதிக்கலாம். இதே நினச்சி ஃபீல் பண்ணாத, தைரியமே இரு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். குழந்தைக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போறோம். சரிங்க. இந்து, எக்ஸாம் எப்படி எழுதுன? ஓகேப்பா. ஏய், நம்ம சுந்தரி அக்காக்கு டெலிவரி ஆயிருக்காமா? நாங்க ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுறோம். நீயும் வரியா? இல்லம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. சரிம்மா. ஏய், அந்த டேபிள் மேல காஃபி இருக்கு, மறக்காம குடிச்சிரேன். சரிம்மா. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ம், ஐம் ஃபைன். வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ம், எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ டிசி வாங்கிட்டியா? இல்லடி, நீ எப்போ வாங்குறேன்னு சொல்லு, அப்பயே நானும் வந்து வாங்கிக்கிறேன். உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. சரி, அப்போ நானும் அப்பாவும் நாளைக்கு வரும். நான் வரும்போது உனக்கு கால் பண்ணுறேன். ஆ, ஓகேடி. ம், சரி, ஓகே, பாய். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா, நீங்க ரெண்டு பேரும் பாஸா? நான் இங்க பாஸ் ஆறது. சண்முக சார் பேச்ச கேட்டு உங்க ரெண்டு பேரும் லவ்யும் பிரிச்சதுதான் மிச்சம். என்ன சொல்றீங்க? நீங்க தண்ணி அடிக்கும் போதெல்லாம் கார்த்திகை கூட வச்சுக்கணும்னு சொன்னாரு. அப்போ எங்களுக்கு அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு புரியல. ஆனா நீங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மை எனக்கு புரிஞ்சுது. இந்த உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கார்த்தி தண்ணி அடிக்கவே மாட்டான். நாங்க தண்ணி அடிச்சாலே அவன் எங்களை திட்டுவான். சே, அவனை போய் தப்பா நினைச்சிட்டீங்களே. விஷயம் தெரியாம நான் அவனை திட்டிட்டேன். இப்ப அவன் எங்க இருக்கான்? இப்ப அவன் ஊர்ல இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையா வெளியூர் போயிருக்கான். அவன் போன் நம்பர் இருக்கா? அவன் நம்பர் மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். அவன் நம்பர் நாட் ரீச்சபிள் போகுது. கார்த்திகோட நம்பர் கிடைச்சா எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிவிடுங்க. ம், கண்டிப்பா. இந்து, சரி. ஏய், வாடி வீட்டுக்கு போலாம். இல்ல, நான் வரல, நான் அப்பாவை பார்க்க போகணும். இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போற? இல்ல, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். நான் அப்பாவை பார்க்க ஆபீஸ் போறேன். ம், சரி, ஓகே. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கமா. நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். சொல்லுமா. கார்த்திகோட போட்டோவும் என் போட்டோவும் பாஸ்போர்ட் சைஸ்ல ஒரு 6 காப்பி வேணும். பண்ணிடலாமா? கருமா. சரி.
இருக்கே. சரி மச்சான் போதும், போய் ஜூஸ் எதனா வாங்கிட்டு வா. போ, ரொம்ப இழிக்காதடா. சரிடா சரிடா மச்சான். அந்த மாதுளம் ஜூஸ் சக்கரை கொஞ்சம் தூக்கலா போட்டு வாங்கிட்டு வா, சீக்கிரம் வந்து தொலையாத. கரும்பு முடிச்ச உடனே வந்து தொலைஞ்சிருவான். என்ன நீ ஒரு காலேஜ்ல இருந்து வெளியே கூப்பிட்ட கூட வர மாட்டேங்கிற, அந்த ஓமகுச்சி வாதியாரை பார்த்து நொந்து போய் கிடக்குறோம். ஏன் வர மாட்டேன் இது தலை வேணாங்கிறது. அப்புறம் வேற ஃபிகரை பார்த்துட்டு போயிடுவேன். கண்ண காட்டி புட்டு நெஞ்ச பூட்டி கிட்டு போகாதடி போகாதடி மானே. மேல காலும் கொட்டி கிட்டு தாலி கையில் தூக்கி கிட்டு வாய என்ன தேடி நீயும் தானே. நீ போனாலும் ஓம் பின்னால் வருவேனே. தாலி தந்தாதா ஓம் பின்னால் வருவேனே. அடி ஏண்டி உனக்கு இத்தனை அவசர கல்யாணம், முன்னால ஒத்திக பாக்கணும். போகாதடி போகாதடி மானே. மேல காலும் கொட்டி கிட்டு தாலி கையில் தூக்கி கிட்டு வாய என்ன தேடி நீயும் தானே. வரட்டுமா மாம உனக்கு எதமா, கஞ்சத்தனும் பார்க்காம நீ கூடுமா. என் முத்தம் வேணுமனா காலில் வந்து போயா, மொத்தமும் வேணுமனா நேரம் காலம் எல்லாம் காதலுக்கு இல்லையடி, காதல் ரெக்க கட்டி வரவா. கண்ண கண்ண காட்டி புட்டு நெஞ்ச நெஞ்ச பூட்டி கிட்டு போகாதடி போகாதடி மானே. கண்ண கண்ண காட்டி புட்டு நெஞ்ச நெஞ்ச பூட்டி கிட்டு போகாதடி போகாதடி மானே. நீ போனாலும் ஓம் பின்னால் வருவேனே. தாலி தந்தாதா ஓம் பின்னால் வருவேனே. அடி அடி உனக்கு இத்தனை அவசர கல்யாணம், முன்னால ஒத்திக பார்க்கணும். கண்ண கண்ண காட்டி புட்டு நெஞ்ச நெஞ்ச பூட்டி கிட்டு போகாதடி போகாதடி மானே.
இந்தமா. காசு வேண்டாமா, கார்த்தி திட்டுவான், வேண்டாமா. நான் கார்த்தியை கேட்டேன், அவங்க கிட்ட சொல்லிடுமா. ஆமா ஆமா, சரி சீக்கிரம் வந்துரு. ஆ, இந்த பொம்பளை கூட தானே கார்த்தியை மார்க்கெட்ல பார்த்தோம். சரி போய் என்ன விசாரிப்போம். அதே இடம்தான், வா வா. அக்கா, இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நான் இவரோட ரெண்டு முறை பைக்ல போயிருக்கேன். நீ இந்த பையனை லவ் பண்றியா? ஆமா. நாங்க ரெண்டு பேரும் பைக்ல போறத பாத்தியா? அதான் நீ அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. நீ உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்க பையனை நல்லா பாத்துக்கோ. எங்க பார்த்தாலும் அவங்க கிட்ட க்ளோஸா பழகு. அவனை பார்க்கும்போதுல லிஃப்ட் கேட்கணும். எதுக்கு சார்? எதுக்கு என்ன குவெஸ்டன் கேக்காத? பணம் வேணா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ, சொல்றத மட்டும் செய். இப்பதான் எனக்கு புரியுது, ப்ரொஃபசர் உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கதான் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காருன்னு. யாரு தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு பார்த்த உடனே தெரிஞ்சுக்குவேன். இந்த பையனோட பார்வை ஒரு நாளும் என்னை தப்பா பார்த்ததில்ல. அவன் ரொம்ப நல்லவம்மா. அந்த பையனை பத்தி நீ தப்பா நினைச்சிருந்தேன்னா அதை மறந்துடு. அவன் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவன் கூட சேர்ந்து வாழப்பாரு. அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்கிறது கஷ்டம். சரி, நான் கிளம்புறேம்மா. வரேம்மா. சரிமா, பாத்த பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வரேம்மா. சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே வாமா. இந்த உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னப்பா? போன மாசம் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணல? ஆமா. அங்க இருந்து உனக்கு ப்ரொஃபசர் போஸ்ட் வந்திருக்கா. ஏய், थैंक यू. அதுக்கு அப்புறம் இன்னொரு குட் நியூஸ். என்னமா? நீ எந்த காலேஜ்ல படிச்சியோ அதே காலேஜ்லயே உனக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கு. வா 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 வா. थैंक यू மா. சரி சரி, வா சாமி கும்பிடலாம். ஏங்க, நீங்களும் வாங்க. சரிமா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க் யூ. என்ன வேலையா வந்திருக்கீங்க? இங்க ப்ரொஃபசரா ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார். வெரி குட். நான் ஆல்ரெடி யூஜி இங்க தான் கம்ப்ளீட் பண்ணேன். இங்கேயே யூஜி முடிச்சுட்டு இங்கேயே ப்ரொஃபசரா ஒர்க் பண்ண ஜாயின் பண்ண வந்திருக்கீங்க. ஆமா சார். வெரி குட். HOD-ய போய் பாருங்க. ஓகே சார். என்ன திடீர்னு வந்திருக்க? போன் கூட பண்ணாம வந்திருக்க? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் கால் கூட பண்ணாம வந்தேன். இந்தா ஸ்வீட் சாப்பிடு. எதுக்கு ஸ்வீட்? ஐயோ சாப்பிடு, நான் சொல்றேன். அம்மா அப்பா எங்க? அப்பா அம்மா எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. திடீர்னு வந்திருக்கே, ஏதாவது விசேஷமா?
நான் நம்ம காலேஜ்லயே ப்ரொஃபசரா ஜாயின் பண்ணிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன். எப்போ? 2 டேஸ் ஆகுது. வந்து 2 டேஸ் ஆகுது. என்ன வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? சாரி டி, நான் சேர்ந்த நேரமா பார்த்து எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான். வேலை கிடைச்சிருச்சு. அப்புறம் மேரேஜ் எப்போ? அதுக்கு தாண்டி கடவுளா பார்த்து இந்த ஊருக்கு என்ன அனுப்பிச்சிருக்காரு. நான் கண்டிப்பா கார்த்திக்க மீட் பண்ணுவேன். கார்த்தி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி உன்னோட டிசி ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி துரசார் கிட்ட கொடுத்துரு. ஓகே. உன் பேரில் சால்வன்ஸ் எடுக்கணும். ஓ சார். சீக்கிரம் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் காஃபி கொடுமா? காஃபி எடுத்துங்க. காஃபியாம்மா? நான் சாப்பிட மாட்டேன், அப்பாவுக்கு கொடுமா. சரிம்மா, நீ உள்ள போம்மா. இங்க வா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கம். உன் பேர் என்னம்மா? இந்துமதி. உங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. ஒரு நல்ல நாளா சொல்லி அனுப்புங்க, நிச்சயம் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இல்லம்மா, எங்களுக்கே வயசாயிடுச்சு. உன்ன ஒரு நல்லவன் கிட்ட பார்த்து ஒப்படைச்சிட்டா நாங்க எங்க கடைசி காலத்தை நிம்மதியா கழிச்சிருவோம். மாப்பிள்ளை பாத்தியா, நல்ல ஜாப்ல இருக்காரு, நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமான இடம். அப்பா, இன்னொரு 1 இயர் வர்க் பண்றேன்ப்பா, அதுக்கப்புறமா மேரேஜ் பத்தி பேசிக்கலாம். அப்புறம் இஷ்டம்மா. ஆமா, ஏன் இந்த கல்யாணம் வேணாங்கிற? நீ யாரையாவது லவ் பண்றிய சொல்லு, அவனுக்கே நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா உன் சந்தோஷம் தானே எங்க சந்தோஷம். அம்மா, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுமா ப்ளீஸ்?
அண்ணா விஜயா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போலாம். உட்காருமா. அப்ரூவல் வாங்கியாச்சு சார், நான் செக் கொடுத்து அனுப்புறேன் அப்புறம். ஓகே சார், பாய். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். சொல்லுங்க. வாங்க போங்கன்னு சொல்லாத, இன்னொன்னு கூப்பிடு கார்த்தி. இதே மாதிரிதான் நானும் அன்னைக்கு உன்கிட்ட கெஞ்சினேன். அன்னைக்கு நான் செஞ்ச தப்ப இன்னைக்கு நீயும் செஞ்சிடாத. நீ எனக்கு வேணும்டா. ஐ லவ் யூ சோ மச். நீ வேணுங்கிற போது வச்சுக்கிறதுக்கும் வேணாங்கிற போது தூக்கி எறி எடுத்துக்கும். நான் ஒண்ணும் உன் வீட்டு விளையாட்டு பொம்மை கிடையாது. தேவையில்லாத காரணத்துக்காக இத்தனை வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தது போதும். இனிமே உன்னை பிரிஞ்சு வாழ்றதும் நான் சாகுறதும் ஒண்ணு. இங்க பாரு, முடிஞ்சு போன விஷயத்த பத்தி இனிமேல் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அப்போ முடிவு இதானா? டேய், உன்னோட பிடிவாதத்தால நீ என்ன இழந்துடாத. எங்க வீட்டுல எனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு இன்னொருத்தனோட போலியான வாழ்க்கைய என்னால வாழ முடியாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட நான் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா வாழ்றதுதான் கல்யாணம், சந்தேகப்பட்டு வாழ்றதுக்கு இல்ல. என்னைக்கு நீ என்ன புரிஞ்சுக்காம போனியோ அன்னைக்கே நம்ம ரெண்டு பேருக்குள்ள உறவு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். அப்ப நான் செத்து போனதா என் காதல ஏத்துப்பேனா? அப்ப நான் சாகிறதுக்கும் ரெடி. ஹாய், இந்த எப்படி இருக்க? நான் நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? ஓகே, ஃபைன். எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எங்க மாமா அவருடைய பொண்ணையும் கொடுத்து அவரோட பிஸ்னஸையும் கொடுத்துட்டாரு. அதை தான் பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே போயிட்டு இருக்கு. ஆமா, நீ என்ன பண்ற? நான் நம்ம காலேஜ்லயே ப்ரொஃபஸரா இருக்கேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன எந்த பக்கம்? நான் கார்த்தியை பார்த்துட்டு வரேன். கார்த்தி என்ன சொன்னா? அவன் என் மேல இன்னும் கோவமா தான் இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. நான் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனா அவன் காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரியே இல்ல. அப்படியா, சரி பேசிக்கலாம், பைக்ல உட்காரு. ஹலோ. ஆ மச்சான், நான் கார்த்தி பேசுறேன். ஆ சொல்லு மச்சான். உடனே வீட்டுக்கு வர முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம்டா. அப்படியே, சரி சீக்கிரம் வாடா, அர்ஜென்ட். ஆபீஸ் வர்க் முடிச்சிட்டு வரேன். ஓகேடா, சீக்கிரம் வந்துடு. ஓகே ஓகேடா. ஆமாச்சா, எதுக்குடா இவ்வளோ அர்ஜென்டா என்ன வர சொன்ன? காரா, ம் சொல்லலடா. இந்துவை பார்த்தேன். இதுக்குதான் என்ன இவ்வளோ அவசரமா வர சொன்னிய? மச்சா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இந்து எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. அவ இத்தனை வருஷமா உன் நினப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. மச்சா, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் மச்சா லவ். நான் அவளை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எதர்ச்சியா நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான். அவளும் ப்ரொஃபஸரும் தனியா ரூம்ல இருந்தாங்க, அதை நான் தப்பா நினைச்சுக்கல. ஏன்னா நான் அவன் உண்மையை லவ் பண்ணிருந்தா. அவன் என்ன உண்மையா லவ் பண்ணியிருந்தா என்னை விட்டுட்டு போயிருப்பாளா? நீயே சொல்ற. விடு மச்சான், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதுதான்டா நானும் சொல்றேன். ஃபைனலா உன் முடிவு இதுதானா? அப்ப எந்த சூழ்நிலையிலையும் அவளை தேடி போக மாட்டேன். சான்ஸே இல்லடா. சரிடா, நான் போறேன்.
சொல்லாதீங்க. கவலைப்படாதே இந்து, இன்னொரு தடவை நான் அவங்ககிட்ட பேசி பாக்குறேன். அவன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கும் போது நான் என் முடிவை தேடிக்க வேண்டியதுதான். இப்படி தினம் தினம் சாகுறது விட நான் ஒரே அடியா செத்து கொஞ்சம் அந்த பக்கம் மாறி நில்லுங்க. அப்படி பக்கத்தில் நில்லுமா? நல்லா கை வச்சுக்கோ, நல்லா கை வச்சுக்கோ. அப்படி கை சும்மா கை வச்சுக்கோ, ரெண்டு கையும் மேலே மச்சா. கொஞ்சம் வைக்கோ, வைக்கப்படாதீங்க. நான் தானே இருக்கேன், யாரும் இல்லாத போய் இவ்வளோ வைக்கமா? சேர்ந்து நில்லுமா? ஆ சாந்தி, ரெடி ஸ்மைல். கொலகார பாவிடா, மிருகமா வாழ்ந்துட்டா, கடைசியா அவன் முகத்தை பாருடா, போடா. அப்ப நான் செத்து போனதை என் காதல ஏத்து பண்ணா அப்புறம் சாகிறதுக்கு ஒரு ரெடி. நீங்க எப்ப லவ் பண்ணீங்க?
எதுக்குடா நடிச்ச? இப்போ